சவுக்கு மீடியா யூடியூப் பக்கத்தில் லைகா நிறுவனத்தை தொடர்பு படுத்தி சவுக்கு சங்கர் அவதூறாக பேசியதாக குற்றம் சாட்டி லைகா நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. லைகா தொடர்பான எந்த ஒரு அவதூறுகளையும் வெளியிடக்கூடாது என்று சவுக்கு சங்கருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த பங்குனி மாதம் 19ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட சிவில் வழக்கில்தான் இந்த அதிரடி தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த அறிவிப்பை விடுத்ததோடு யூடியூப் LLC நிறுவனத்திற்கு அறிவித்தது மாத்திரமல்லாமல் இது சம்பந்தமான காணொலிகளையும் நீக்குமாறும் கூட உத்தரவிட்டிருந்தார்கள். இந்த காணொலிகளின் ஊடாக சவுக்கு சங்கர் பெற்றுக்கொண்ட வருமானம் அனைத்தையும் நீதிமன்றத்தில் வைப்பிலிடுமாறும் கூட அதிரடியாக உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த மனுவை பொறுத்தவரைக்கும் தமிழக திரையுலகிலும் சரி உலக அளவிலும் சரி நட்பெயரை கொண்டிருக்கின்ற லைகா நிறுவனத்தினுடைய நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில்தான் சவுக்கு சங்கரின் பேச்சு அமைந்திருந்தது. எனவே இந்த ஒரு விடயத்திற்காக 1,00,000 ரூபாய் மான நஷ்டஈட்டையும் வழங்க வேண்டும் என்று சொல்லியும் உத்தரவிடப்பட்டிருந்ததோடு இந்த காணொலிகளின் மூலமாக கிடைத்திருந்த தொகையை நீதிமன்றத்தில் வைப்பிலிட வேண்டும் என்று சொல்லியும் கோரப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்திருந்த நீதிபதி என் சதீஷ்குமார் லைகா நிறுவனத்தின் மீது எந்தவிதமான இழிவான அவதூறான குற்றச்சாட்டுக்களை நேரடியாகவோ அப்படி இல்லை என்று சொன்னால் வேறு எந்த வகையிலும் கூட சவுக்கு மீடியா வெளியிடக்கூடாது என்று மார்ச் 19ஆம் தேதி வந்து இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கு நீதிபதி CV கார்த்திகேயன் முன்னிலையில் கடந்த April 12ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது லைகாவிற்கு எதிராக சவுக்கு சங்கர் பேசிய அந்த காணொலி முடக்கப்பட்டதாக யூடியூப் LLC தரப்பில் வந்து பதிலளிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் June 13ஆம் தேதிக்கு முன்னதாக சவுக்கு சங்கர் இந்த காணொலி தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லியும் சவுக்கு சங்கருக்கு எதிரான இடைக்கால உத்தரவை நீட்டித்து உத்தரவிடப்பட்டிருக்கிறதையும் ஞாபகப்படுத்த வேண்டும். இதனோடு யூடியூப் LLC சார்பில் முன்னிலையாகியிருந்த சட்டத்தரணியினுடைய வாய்மூல பதில்களும் கூட எழுத்துப்பூர்வமாக June 13ஆம் தேதிக்கு முன்னதாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்திதான் இந்த விசாரணையை நீதிபதி CV கார்த்திகேயன் ஒத்திவைத்திருக்கின்றார்.